சாந்தி மேம் வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லமா. வணக்கம் சார். வணக்கம் மா. சார், எனக்கு இடது பக்கமா நீர் போட்டு கண்ணத்துல தலை குளிச்சாவோ அந்த மாதிரி தண்ணியில கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் இருந்துட்டு வந்தாலும் அந்த டைம்ல வந்து நீர் போட்டுக்கணும். ஒரு பக்கம் மட்டும்தான் அது ஏற்படுதா இல்ல மொத்த தலையிலுமே? ஒரு சைடுல இடது பக்கம் மட்டும்தான் அந்த வலி. சரி, இப்போ ஒரு நாள் தண்ணியில் அதிகமாக கை வைக்காம கொஞ்சம் வெப்பமாக இருக்க டைம்லலாம் இந்த பிரச்சனைகள் வரதே கிடையாது. சரிங்கம்மா, இதற்கான தீர்வு நான் சொல்கிறேம்மா. தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுவது உண்டு. வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை விட அதிகமாக நீரில் இருக்கும்போதோ, குளிர்ந்த நீரில் இருக்கும்போதோ, தலைக்கு குளித்துவிட்டு தலையை துவட்டாமல் காய வைக்காமல் இருக்கும்போதோ நமக்கு மிகப்பெரிய சிரமமாக இவை ஏற்படுவதை நம்ம பார்க்கணும். இது சார்ந்த பிரச்சனைகளை மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும் வரும்போது சினிட் கேப்சூல் அதற்கான மிகப்பெரிய ஒரு மருந்துமா. மேலடுக்கு நுரையீரல் மண்டலம் சார்ந்த தும்மல், அடுக்கு தும்மல், நீர்க்கோவை, தலையில் நீர் சேர்ந்து தலை பாரமாக இருப்பது, நீங்கள் சொல்கிற மாதிரி தலை குளித்தால் ஏற்படுகின்ற வலி, உடலுக்கு எப்பொழுதுமே ஒரு வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய, குறிப்பாக நீர் சேர்ந்து சேர்ந்து ஏற்படுகின்ற காய்ச்சல் போன்று அடிக்கடி ஏற்படுகின்ற தும்மல் நோய்களுக்கு கூட இந்த சினிட் கேப்சூல்ஸ் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். சினிட் கேப்சூல் காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். அதே போல் நம்ம மருத்துவமனையுடைய ஒரு சிறப்பு தயாரிப்பு சுக்கு தைலம்னு சொல்லுவோம். நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கனாலே உங்களுக்கு அந்த சுக்கு தைலம் அனுப்பி வைப்பாங்க. இந்த சுக்கு தைலத்தை வெளிப்புறமாக தடவும் போது நீர்க்கோவை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும், ஒற்றை தலைவலிகளும் கூட வேகமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். ஒரு 20 சொட்டு சுக்கு தைலம் எடுத்து உச்சந்தலையில் தலை குளிக்கின்ற அன்றைக்கு மட்டும் தடவிவாங்க. அப்போ நீர் எதுவுமே இல்லாமல் உறிந்தெடுக்கப்பட்டு உடனே உடல் பலமடைந்து விடுவதை பார்க்க முடியும். முதலுதவி மருந்தாக உட்புறமாக சினிட் கேப்சூல் காலை 2 சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். அதே போல் சுக்கு தைலம் 20 சொட்டு நான் சொன்ன மாதிரி தலையில் தடவ முடியுமான்னு பாருங்கள். இது ரெண்டத்தையும் முதலுதவி சிகிச்சையாக பண்ணுங்கள். மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் அஜிதா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அல்லது டாக்டர் ஷர்மிளா கிட்ட பேசுங்க. மூச்சு பயிற்சி என்ன செய்யணும், என்ன மாதிரி சாப்பாடு முறைகள் சாப்பிட்ணும், தண்ணியில் வந்து சுக்கும் அதே போல் கொத்தமல்லி விதையும் போட்டு கொதிச்சு வச்சு எப்படி குடிக்கணும், இதை குடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்க. வெறும் மருந்துகள் மட்டுமல்ல, மூச்சு பயிற்சியும் கொஞ்சம் தியான பயிற்சியும் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சவால் என்ன தெரியுமா, எல்லாம் உடல் சார்ந்த நோயின்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் இந்த ஒற்றை தலைவலி அல்லது ஒரு பக்கமாக வரக்கூடிய தலையில் நீர்க்கோர்ப்பு பாரம் மனம் சார்ந்த பிரச்சனையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கம்மா. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜனவரி மாதம் முதல் வாரம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரியிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை திருவண்ணாமலையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெங்களூரிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை ஓசூரிலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444609949 9500946634 9500946635 ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500946638. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம்.